ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மூலிகை பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையவே இருக்குது. அதுவும் நம்ம நாட்டில் தான் வந்து ரொம்ப வியக்கத்தக்க மூலிகை செடிகள் வந்து வளருது. அதில் ஒன்று தான் இந்த சாதிப்பத்திரி. இதுக்கு பேர் வந்து ஜாதிப்பத்திரி. நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பட் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு பேர் வந்து ஜாதிப்பத்திரி. இது நாட்டு மருந்து கடையில் வந்து கிடைக்குது. இது வந்து நல்ல ஒரு வாசனையோடு இருக்குது, நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம பாரம்பரிய உணவில் வந்து சுவைக்காகவும் மனத்துக்காகவும் வந்து சுவை நல்ல டேஸ்ட்டோட நல்ல ஸ்மெல்லோடு இருக்கிறதுக்காக இந்த சாதிப்பத்திரியை வந்து உணவில் வந்து சேர்க்குறாங்க. இந்த சாதிப்பத்திரியில் வந்து ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. 100 கிராம் ஜாதிப்பத்திரியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் 475 கலோரிகள் இருக்குது. 50 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. 6.7 கிராம் வந்து புரோட்டீன் இருக்குது. 38.4 கிராம் கொழுப்பு இருக்குது. 20.2 கிராம் வந்து நார்ச்சத்து இருக்குது. 1.3 கிராம் மியாசின் இருக்குது. 21 மில்லிகிராம் வந்து விட்டமின் சி இருக்குது. 80 மில்லிகிராம் வந்து சோடியம் இருக்குது. 13.2 கிராம் இரும்பு சத்து இருக்குது. இந்த சாதிப்பத்திரியில் மாங்கனீஸுன்ற ஒரு சத்து வந்து கெட்ட நச்சுக்களை வந்து வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா இரத்த ஓட்ட மண்டலம் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வந்து உதவுது. ஜாதிப்பத்திரியில் இரும்பு சத்து வந்து நிறைய இருக்கிறதுனால உடலில் வந்து இரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்கிறது. ஜாதிப்பத்திரியில் சிங்கு இருக்கிறதுனால பசியை வந்து தூண்டக்கூடியது இந்த சிங்கு. இப்போ உள்ள காலகட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து பலவித காரணங்களால் மன அழுத்தம் வந்து ஏற்படுது. இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து பெரிய அளவில் வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து மன அழுத்தம் இருக்குது. அந்த மன அழுத்தத்தை நீக்கிறதுக்கு வந்து இந்த ஜாதிப்பத்திரியில் விட்டமின் டி வந்து இருக்கிறதுனால அந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு இந்த ஜாதிப்பத்திரி நமக்கு உதவுது. மன அழுத்தத்தை குறைச்சி மனசில் உள்ள பயத்தை வந்து போக்கக்கூடியது இந்த ஜாதிப்பத்திரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூக்கமின் பிரச்சனைக்கு வந்து சிறந்த சிகிச்சை அளிக்கக்கூடியது இந்த ஜாதிப்பத்திரி. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து விந்து உற்பத்தியை வந்து உண்டாக்கும் ஆற்றல் கொண்டது இந்த ஜாதிப்பத்திரி. இதை வந்து நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. பொடி செஞ்சது வந்து லைட்டானாலே உடையக்கூடிய தன்மை தான் இருக்கு. இந்த மாதிரி உடையத்தான் செய்யுது. இதை வந்து பொடி செஞ்சு வச்சுக்கலாம். பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு காலையிலையும் நைட்லையும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா இதை பாலில் கலந்து குடிச்சு வந்தீங்க அப்படின்னா வந்து இல்லறத்தில் இன்பத்தை உண்டாக்குற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹார்மோன் வந்து சுரக்கும். மன மகிழ்ச்சியோட சுறுசுறுப்பை தரும் ஆற்றல் கொண்டது இந்த ஜாதிப்பத்திரி. இறப்பைக்கு வந்து நல்ல பழத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஜாதிப்பத்திரி. ஆண்களுக்கு வந்து ஆண்மையை பெருக்கும் ஆற்றல் கொண்டது இந்த ஜாதிப்பத்திரி. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அந்த கருப்பையை வந்து நல்ல ஸ்ட்ராங் படுத்தக்கூடியது, பலப்படுத்தக்கூடியது இந்த ஜாதிப்பத்திரி. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.